முதல் நீ முடிவும் நீ. ஜிஃபையில் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் உங்க ஜிஃபை ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பிக் பாஸ் அல்டிமேட் ஜனவரி 30ஆம் தேதி கோலாகலமா தொடங்க இருக்கு. ஸ்பெஷலா ஓடிடியில மட்டும் பிக் பாஸ் தமிழ் லான்ச் பண்ணிருக்கிறதுனால 24 hours ஸ்ட்ரீமிங்லயே இருக்கும். சோ எப்ப வேணா நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்றதால ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடா அதை பார்க்க காத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இதுக்கு எதனால அப்படின்னா, இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் 5 seasons நடந்திருக்கு இல்லையா. இந்த 5 seasonsலயும் முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு வீட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இதோட கான்செப்ட். சோ அப்படிதான் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்காக குவாரண்டைனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இதுல கலந்துக்க போற அந்த கண்டெஸ்டன்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான் இப்ப பாக்க போறோம். அதுல பிக் பாஸ் season 1 இருந்து ஓவியா அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துக்கிறாங்க. சோ ஆல்ரெடி பிக் பாஸ் season 1லயே ஓவியா ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வைரலா இருந்தது அந்த டைம் அவங்களுடைய பெயர். இப்போ அவங்க பிபி அல்டிமேட்டுக்கு வராங்க அப்படின்றதால அதற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. வனிதா அவர்கள் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி பிக் பாஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போற ஆட்கள்ல வனிதா அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அவங்க இந்த பிபி அல்டிமேட்டுக்கு வராங்க அப்படின்றதால எதிர்பார்ப்பு டபுள் மடங்கு பெருகி இருக்கு. தென் season 4 இருந்து அனிதா சம்பத் அவர்கள், சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் கலந்துக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இப்ப லேட்டஸ்டா முடிவடைஞ்ச season 5 இருந்து சுருதி அவர்கள், நிரூப் அவர்கள், தாமரை செல்வி அவர்கள் மற்றும் அபிநய் அவர்கள், சோ இவங்க எல்லாரும் கலந்துக்க போறதாவும் சொல்லப்படுது. அண்ட் ஆல்ரெடி கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஹோட்டல்ல குவாரண்டைன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அவங்க எல்லாருக்கும் ப்ரோமோ ஷூட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அத ப்ரூவ் பண்ற விதமா நிரூப் அவர்கள் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காரு ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி. ஸ்ருதி அவர்களும் ஒரு சில பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இப்படி ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட் போஸ்டரையும் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பிக் பாஸ் அல்டிமேட் லான்ச் பண்றாங்க அப்படின்றதால போட்டி ரொம்பவே தீவிரமா இருக்கும், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் குறிப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் ஆல்ரெடி பிக் பாஸ்ல கலந்துகிட்டு இந்த டாக்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இதுல வராங்க அப்படின்றதால கேமை இன்னமும் சுவாரஸ்யப்படுத்த நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 24x7 நம்ம பார்க்கலாம் எப்ப வேணா அப்படின்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு. ஸோ அதை விட்னஸ் பண்ண ஆடியன்ஸும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் பார்க்க நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அண்ட் எந்த கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரை சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ உங்களுடைய சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.